இயக்குனர் சுதா கோங்கரா அவர்கள் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க டைரக்ட் பண்ண படங்கள் இவங்களுக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் சினிமா சர்க்கிளுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆளுங்கிறதை கிளிக் பண்ணிடுங்க. சுதா கோங்கரா அவர்கள் முத முதல்ல ஒர்க் பண்ணது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிரத்னம் கிட்ட 7 வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சுதா கோங்கரா அவர்கள் முத முதல்ல டைரக்ட் பண்ண படம் துரோகி. இந்த படம் 2010 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தில் விஷ்ணு, பூர்ணா, ஸ்ரீகாந்த் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு க்ரைம் பேஸ்டு மூவினால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாக ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் நிறையா கிடச்சிது, பட் பாக்ஸ் ஆஃபீஸ் படி பார்க்கும்போது ஆவரேஜான கலெக்ஷன் தான் கிடச்சிது. இந்த படத்துக்கு அப்புறம் சுதா கோங்கரா அவர்கள் படம் கொஞ்சம் வருஷத்துக்கு டைரக்டே பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கம்பேக்கான மூவி தான் இறுதி சுற்று. இந்த படம் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து மாதவன் அவர்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ண படம் இந்த படம் தான் சொல்லணும். ஹீரோயினாக ரித்திகா சிங் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பாக்ஸிங்கை கதைக்களமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸில் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை திருப்பி ஹிந்தியிலே இவங்க தான் ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. ஹிந்தியிலே இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவின்னு நாம் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் குரு. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்குது. இது ஒரு தெலுங்கு மூவின்னு நாம் சொல்லலாம். இந்த படத்தில் வெங்கடேஷ், ரித்திகா சிங் போன்றவங்கள ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் புத்தம் புது காலை. இந்த படத்தை மட்டும் 5 டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சுதா கோங்கரா, கௌதம் வாசுதேவ் மேனன், ராஜீவ் மேனன், கார்த்திக் சுப்ராஜ் போன்ற பல டைரக்டர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓடிடியில் 16 அக்டோபர் 2020 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தில் மட்டுமே ஃபேமஸான 10 ஆக்டர்ஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் மாநகரம் மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதைக்களங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது 5க்கு 3.5 கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த படம் நல்லாயிருக்குன்னு தான் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் சூரரை போற்று. இந்த படம் 12 நவம்பர் 2020 ரிலீஸ் ஆகுது. அமேசான் ப்ரைம் வீடியோஸ் இதை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழ் சினிமாவிலே நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச படங்கள் வரிசையில் ஒன் ஆஃப் த மூவின்னு இது சொல்லலாம். இந்த படம் ஒரு உண்மையான வாழ்க்கை வரலாறு பற்றி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சூர்யா, அபர்ணா பாலமுரளி போன்ற பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் சூர்யா அவர்களோட உழைப்பு, டைரக்டரோட உழைப்பு எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி மியூசிக்கும் ஒரு விதமான உழைப்புன்னு சொல்லலாம். மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த தீபாவளி பரிசாக இந்த சூரரை போட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் எவ்வளோ விதமான ரிவ்யூஸை வாங்க போகுதுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாம் பார்த்த இத்தனை மூவிகளில் உங்களுக்கு பிடிச்ச மூவி எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.